ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஏஸ் டீசல் வண்டியோட டிஜிட்டல் டிஸ்பிளே உள்ள இருக்கிற கிளஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிம்பிள் எதை காமிக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் டாடா ஏஸில் வந்து ரீஜென்ரேஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், அதாவது டிரைவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீஜென்ரேஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் எல்லாமே புரியும், சரிங்களா? ஸோ இந்த டாடா ஏஸில் ரீஜென்ரேஷன்னா என்ன, ரீஜென்ரேஷன் சுவிட்ச் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாடா ஏஸில் வந்து என்ஜின் இருக்குங்க இல்லையா, அந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் ஆகும். ரீஜென்ரேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும் என்ஜினை வந்து ஆட்டோமேட்டிக்காக, அது வந்து என்ஜின் உள்ள இருக்கிற டஸ்ட்டை வந்து அதுவே வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ அதுக்கான சுவிட்ச் தான் இது. இன்கேஸ் அது வந்து ஆகலை அப்படின்னா இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரீஜென்ரேஷனை நம்ம வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மேனுவலாக பண்ணுறது எப்படி, அதுதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ இப்போ டாடா ஏஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் இருந்துச்சு. ஃபியூல் கேஜ், ஸ்பீடாமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாகில் இருந்துச்சு. ஸோ இந்த பிஏ சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டாடா ஏஸ் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் ஜீரோன்னு இருக்கிறது ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சரோட சிம்பிள், வண்டியோட ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. டைம் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ட்ரிப்பு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஃப் ஆயிலோட ஃபியூல் கேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஃபியூல் கேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் கேஜ், வண்டியோட டீசல் ஃபியூல் கேஜ் ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது நார்மலாகவே உங்களுக்கு வந்து அனலாகில் இருக்கிற மாதிரி தான் இது. இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, இந்த டெஃப் ஆயில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த டெஃப் ஆயில் சிம்பிள், டெஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம், டெஃப் ஆயில் குறைஞ்ச சிம்பிள் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இந்த டெஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினோட இருக்கிற அந்த டஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரீஜென்ரேஷன் பண்ணுற டஸ்ட்டு வந்து அது வெளியேறும்போது அது வந்து நச்சுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நச்சுத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக தான் அந்த புகை கூட இந்த டெஃப் ஆயில் போய் மிக்ஸ் பண்ணி அந்த புகையை எரித்து உங்களுக்கு வந்து அந்த நச்சுத்தன்மையை எரித்து ஒரு விஷத்தன்மையை வந்து அகற்றி உங்களுக்கு புகை வந்து நார்மலாக வர மாதிரி தான் வரும். ஸோ இப்போ டாடா ஏஸ் பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புகையே வராது. புகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று மாதிரி தான் வரும். இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வரும், சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த கரும்புகையை எரித்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக அது வந்து கொடுக்கும். ஸோ அதில் வந்து நச்சுத்தன்மை வந்து விஷவாயு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தான் இந்த டெஃப் ஆயில் யூஸ் பண்ணுறோம். டெஃப் ஆயில்ன்றது என்னென்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃபியூல். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த டெஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போயே இங்கே வந்து ஒரு கோடு ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏர் இருக்காது. ஸோ வந்து அந்த டெஃப் ஆயில் கூட வந்து எப்பயுமே ஏர் வந்து மிக்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் லாங் வரும், இல்லைனா அது வந்து கட்டி ஆகிடும், கட்டித்தன்மை ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த டெஃப் ஆயிலில் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹேர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 லிட்டருக்கு மேலேயும் அது வந்து பிடிக்கும், ஆனால் நம்ம 10 லிட்டருக்கு போட்டால் போதும். இப்போதைக்கு அந்த டெஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் இருக்குது, சரிங்களா? பார் கோடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் 5 பார் கோடு இருக்குது, ஒரு கோடுக்கு 2 லிட்டர், சரிங்களா? இந்த டெஃப் ஆயில் எப்படி யூஸ் பண்ணனா 7000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த டெஃப் ஆயில் கோடு வந்து இறங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே கூட ரீஃபில் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்ணிக்கிட்டால் நம்ம சேஃப்டி. இன்கேஸ் ரீஃபில் பண்ணலாம், எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஒன்ஸு ரீஃபில் பண்ணால் போதும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து லோடை பொறுத்து, நீங்கள் வந்து ஒரு டன்னுக்குள்ளே லோடு ஏற்றுறீங்கன்னா 7000 கிலோமீட்டர் டெஃபினட்டாக வரும். ஒரு டன் மேலே லோடு ஏற்றுறீங்க அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெஃப் ஆயில் வந்து பார் கூட குறையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜென்ரேஷன், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீஜென்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த டிஜிட்டல் கிளஸ்டரை
ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அதில் ஒரு சிம்பிள் எரியும் பாருங்க. இந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த ரீஜென்ரேஷன் சுவிட்சில் இருக்கிற சிம்பிள் பாருங்க. ரீஜென்ரேஷனில் இருக்கிற சுவிட்ச் வந்து சிம்பிள் வந்து இங்கே டிஸ்பிளேவில் எரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து அதுவே ப்ராசஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா, டிஸ்பிளேவில் வந்து எரிஞ்சிச்சுன்னா அந்த ரீஜென்ரேஷன் வந்து அதுவே நடக்குது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நடக்குன்னா, இப்போ நம்ம வந்து வண்டியை லாங்காக போகும்போது இன்ஜின் ஹீட் ஆகும், இன்ஜின் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் அதுவே நடந்துடும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ஜின் வந்து ஹீட் ஆச்சுன்னா ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும். இன்கேஸ் இன்ஜின் ஹீட் ஆகலைன்னா நம்ம வந்து அதை நம்மளே மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்போ இன்ஜின் ஹீட் ஆகாதுன்னா, நம்ம வந்து வண்டி எடுக்கலைன்னா, வண்டி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கலைன்னா இன்ஜின் ஹீட்டு அதிகமாக ஆகாது. ஸோ வந்து ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. அப்போ மட்டும்தான் நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, நான் இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இது புது வண்டி, ஸோ அதனால் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 செகண்ட் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து இந்த எல்இடியிலேருந்து ஒரு லைட் எரியும். சரிங்களா, அந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி நம்ம வந்து இன்ஜின் ஃபுல்லாக ஆனில் இருக்கணும். எந்த ஒரு கிளச்சோ கியரோ எதுவுமே போட்டுருக்கூடாது. நீங்கள் இன்ஜின் மட்டும் வண்டி மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. சரிங்களா, வண்டி ஆனில் இருக்கும்போது தான் அந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலேருந்து ஒரு 15 to 15 ஒரு 20 நிமிஷம் வந்து இன்ஜின் ஓடிட்டுருக்கும். ஸோ அப்படி ஓடும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகிட்டு அதில் இருக்கிற கரும்புகை, அதாவது நச்சுத்தன்மை கொண்ட புகையை வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக்காக வெளில வரும். ஸோ இது வந்து எந்த மாதிரி இடத்துல பண்ணோம்னா, நீங்கள் வந்து ஒரு யாருமே ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடம், கொஞ்சம் இடம் வந்து பார்த்துக்கோங்க, கிரவுண்ட் மாதிரி இருந்தால் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா பக்கத்தில் எதுவும் குப்பைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். அப்படி இல்லை, இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் வந்து இந்த டிஸ்பிளேவில் வந்து விட்டு விட்டு எரியும். சரிங்களா, இந்த டிஸ்பிளேவில் வந்து ரீஜென்ரேஷன் சுவிட்ச் வந்து விட்டு விட்டு எரிஞ்சுதுன்னா, அந்த சிம்பிள் வந்து விட்டு விட்டு எரிஞ்சுதுன்னா, அப்போ வந்து அந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து நாமளே பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வண்டி எடுக்கலனா கூட நீங்கள் அப்பயும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வண்டி ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு பிக்கப் குறையாது, சூப்பராக இருக்கும், நல்ல மைலேஜ் கிடைக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப 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 கம்மியாகும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ். இந்த பிஎஸ்6ல நியூ அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் டெஃப் ஆயிலும் ப்ளஸ் வந்து ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்கிறது புரியலனா கொஞ்சம் கிளியராக எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.